श्रीकांतो महतुलो यस्य जननी सर्वमंगला जनकशंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरंपरां अरुणां करुणाधरंकिताक्षीं धृतपाशांकुशपुष्पबाणचापां अणिमादुभिरावृतामयूकैः अहमिद्येव विभावये भवानीं श्रीकामेश्वरपीठमध्यनिलयां श्रीराजराजेश्वरीं श्रीवाणीपरिसेविताङ्घ्रियुगलां श्रीमत्कृपासागरां शोकापद्मयमोचनीं सुखविदानन्दैक संदायिनीं वंदेहं कमलांबिकामनुदिनं वांचानुकूलां शिवां ओम श्रीमात्रे नमः एल्लोर्कु नमस्कारं परदेवतयान कमलांबा परमेश्वरियोड अनुग्रहतोड कूट देवियुडैयदान ओरु नवावरण कीर्तनयुडैय विमर्शत्त नम्ब चिंतन पण्णिंडे इरुक्कोम मूंजावद आवरण कीर्तन विमर्शत्त नम्ब चिंतन पण्णिंडे इरुक्कोम पल्लविय चिंतन पण्णिनोम अनुपल्लवियुडैय वैभवत्त चिंतन पण्णिंडे इरुक्कोम பாகசாசனாதி சகல தேவதா சேவிதையாக இந்திரன் முதற்கொண்ட எல்லா தேவதைகளாலையுமே சேவிக்கப்பட்டதான திருவடிகையுடையவள் பங்கஜாசனாதி பஞ்சகிருத்யாகிருத்பாவிதையாக பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் முதற்கொண்ட பஞ்சபிரம்மங்களாலையும் ஹிருதயத்திலே பாவிக்கப்பட்டு சிருஷ்டியாதி காரியங்கள் செய்யக்கூடியதான ஒரு வன்மை வல்லமையை அளித்தவள் வல்லமையை அளிக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபமாக விளங்கக்கூடியவள் அப்படின்னு பிரம்மாதி பஞ்சமூர்த்தங்களும் பராசக்தியை பாவிச்சுத்தா அகம் இத்யேவ விபாவகே பவானிங்கிற பாவனை சிருஷ்டியாதி பஞ்சகிருத்தியங்களையும் பண்றாங்கிறது ரொம்ப விசேஷம். அது போல சோகஹர சதுரபதயா சோகத்தை அழிக்கக்கூடியதான பாத தாமரையை உடையவள் மூக்க முக்கிய வாக்பிரதயா மூகாச்சாரியாளுக்கு காஞ்சி கஷேத்திரத்துல விசேஷமாக வாக்விலாசத்தை கொடுத்தவள் கோகனத விஜயபதயா அப்படின்னு தாமரை புஷ்பத்தை ஜெயிக்கக்கூடியதான மிருதுத்தன்மையோட கூடிய பாதத்தோட விளங்கினவள் அப்படின்னு சிந்தனை பண்ணினோம். குருகுஹ தத்ரை பதயா அப்படின்னு குருகுகனுடையதான ஒரு திருவடியா விளங்கக்கூடியவள் குரு பாதுகா ஸ்வரூபமா விளங்கக்கூடியவள்ங்கிறது தாத்பரியம். குரு பாதுகையை சிரசின் மேல ஸ்மரிக்கணும்ங்கிறது விதி. குருமூர்த்தமா அர்க்கப்பட்டவள் சாட்சாத் காமாட்சி அப்படின்னு சொல்லுவா. குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி அப்படின்னு அம்பாளே குரு ரூபினியா இருக்கிறதா ஐதீகம். அதனால குரு குகன் அப்படின்னு நீங்க சொல்றது சுப்பிரமணியர். சுப்பிரமணியர் மாத்திரம் இல்லாம இவருடைய குருநாதரான சாட்சாத் விசேஷமாக சிதம்பரநாத மகா யோகீஸ்வரர் காசி கஷேத்திரத்துல ஸ்ரீ வித்யா தீட்ச பண்ணி வச்சாரோ இல்லையோ அந்த யோகீஸ்வரர் தான். அவர் கேட்டார், அந்த தீட்சிதர் கேட்டார், சுவாமி இந்த மாதிரி நீங்க என்ன விட்டு போறேன்னு நீங்க சொல்றீங்களே, நான் மறுபடி உங்களை நான் எப்போ தரிசனம் பண்ணுறது, நான் என்ன எங்க தரிசனம் பண்ணுவேன் சொல்லுங்கோ அப்படின்னு ரொம்ப துக்கத்தோட கேட்கிறார். அந்த யோகீஸ்வரர் சொல்றாரா, முத்துசுவாமி உனக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் எல்லாம் நான் உபதேசம் பண்ணியாச்சுடா, நான் வந்த காரியமானது பூர்த்தி அடைய போறது, நீ எனக்கு இந்த இடத்திலேயே வந்து ஒரு சமாதி எழுப்பிட்டு நீ உன்னுடைய தகப்பனாரை பாக்குறதுக்கு உன் தேசத்துக்கு நீ திரும்பி போ, திராவிட தேசத்துக்கு நீ திரும்பி போங்கிற. சுவாமி உங்களை விட்டு நான் போக மாட்டேன், எங்குமே போக மாட்டேன், உங்களோடவே நான் இருப்பேன் தீட்சிதர் சொல்றார். அதுக்கு அவர் சொன்னார், அப்படி இல்லப்பா, குருநாதருக்கு நீ என்ன சிசுயுக்ஷ பண்ணணுமோ அத்தனை சிசுயுக்ஷைகளையும் நீ பண்ணிட்டே என் மனசு துளி கூட கோணாதபடி நடந்துட்டே நீ, ஆனா அதுக்கு பிரத்யுபகாரமா லோகத்துல நான் ஒண்ணுமே உனக்கு பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நீ எல்லாமே எனக்கு பண்ணிட்ட, அதனால இனி உன் தகப்பனார் தாயாருக்கு செய்ய வேண்டிய கிரியைகளை எல்லாத்தையும் நீ பண்ண வேண்டாமா, அவனுக்கு பண்ண வேண்டிய கடமைகள் எல்லாம் நீ பண்ணணும், அதனால நானும் சித்தி அடைய வேண்டியதான ஒரு காலம் வந்துருத்து, அதனால இந்த காஷியில ஹனுமான் காட்டுல என்னுடையதான ஒரு சமாதியானது இந்த ஸ்தானத்துல எப்பொழுதுமே இருக்கும், வரவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்திதியோடவே கூட இந்த க்ஷேத்திரத்துல நான் இருப்பேன், நீ கவலைப்படாத, விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் அன்னபூர்ணா பரமேஸ்வரியையும் நமஸ்காரம் பண்ணிக்கோ, நீ ஜபிக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் உனக்கு பூரணமா சித்தி அடுத்து நான் உபதேசம் பண்ண ஸ்ரீவித்யா மந்திரங்கள் எல்லாமே உனக்கு சித்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தித்தியில இருக்கு, அதனால கவலைப்படாதே, பராசக்தி கட்டாட்சமானது உனக்கு எப்பொழுதும் பரிபூர்ணமா இருக்கும்னு சொல்றார் சிதம்பரநாத யோகீஸ்வரர். தீட்சிதர் கேட்டாரா, சுவாமி நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களே, நீங்க உபதேசம் பண்ணின ஸ்ரீவித்யா மந்திரங்கள் எல்லாம் எனக்கு சன்னியாசியா இருக்கிறதுனால அவருக்கு வந்து சமாதியை எழுப்பிட்டு தீட்சிதர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி கங்கையில ஸ்நானம் பண்ணும் பொழுது கங்கையில இறங்கி வீணையை நினைச்சுக்கிறார். ஏன்னாக்க அவ பரம்பரையே சங்கீத பரம்பரை இல்லையா, அதனாலதான் என்ன பண்றாருன்னு கேட்டாக்க வீணையை சட்டுன்னு அவர் மனசுல வீணை தான் தோணுறது. ஏன்னாக்க
எந்த பராசக்தியை அவர் உபாசனை பண்றாளோ அந்த பராசக்தியினுடைய உச்ச ரூபமான மகாஷோடசியோட கையில வீணை உண்டு. ராஜமாதங்கிக்கும் கையில வீணை உண்டு. அம்பாளுக்கும் வீணை ரொம்பவும் இஷ்டம். அந்த வீணையை மனசுல நினைச்சிருந்து கங்கையில முழுகிறார். கங்கையில முழுகி அவர் எழுந்துக்கும் பொழுது எங்கிருந்து அந்த வீணை வந்ததுன்னு தெரியல. அவர் கையில ஆச்சரியமான ஒரு வீணை, தெய்வாம்சம் பொருந்திய வீணை, ராம அப்படின்னு எழுதி அந்த வீணையானது அவர் கையில கிடைக்கிறது. ஆச்சரியம் தீட்சிதருக்கு தாங்க. இல்ல, கங்காதேவி பிரத்யட்சமா நமக்கு அனுகிரகத்தை பண்ணிட்டாலே மந்திரமும் சித்தி எடுத்து கங்காம்பிகையோட அனுகிரகமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கொண்டு அந்த வீணையினுடைய யாழி மாத்திரம் மேல் நோக்கி இருக்கும். அந்த வீணையில யாழி முகம் இருக்குமோ இல்லையோ, அந்த யாழியினுடைய முகமானது தீட்சிதரோட வீணையில மாத்திரம் மேல் நோக்கி இருக்கும். மற்ற எல்லா வீணைகள்லையும் கீழ் நோக்கி இருக்கும். அவரோட வீணையில மாத்திரம் யாழியினுடைய முகமானது மேல் நோக்கி இருக்கும்படியான அபூர்வமான ஒரு வீணை அந்த வீணை கிடைக்கிறது. அந்த வீணை எடுத்துட்டு என்ன பண்றார் அப்படின்னு கேட்டாக்க, நேராக தென்தேசத்தை நோக்கி தன் தகப்பனார் இருக்கப்பட்ட ஸ்தானத்துக்கு போறார். மணலிக்கு போறார், திருவற்றியூருக்கு போறார், தகப்பனாரெல்லாம் பார்க்கிறார். அங்க திருப்புர சுந்தரியை சேவிக்கிறார். திருத்தணிக்கு போய் முருகனை சேவிக்கணும்னு ஆசை. குருநாதர் கிட்ட கேட்டாரா, சுவாமி இந்த மாதிரி நீங்க போயிட்டா மறுபடி உங்களை பார்க்கணும்னு தோணித்துனா நான் உங்களை எங்க பாக்குறது சொல்லுங்கன்னு சொன்னார். அதுக்கு குருநாதர் சொன்னாரா, அப்பா நான் இந்த தோகத்துல இந்த ஜென்மால நான் உனக்கு குருவா இருக்கேன், ஆனா எக்காலத்திலயும் எல்லாருக்கும் குருநாதனா இருக்கிறது சுப்பிரமணியன் தான். அதனாலதான் இவருடைய கீர்த்தனைகள்ல எல்லா முத்திரையிலையும் குரு குஹான்னு முத்திரை. சுப்பிரமணியர் சாட்சாத் குருமூர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. குருமூர்த்தமா இருக்கப்பட்டவர் சுப்பிரமணியர், சம்பூர்ண குருநாதரா இருக்கப்பட்டவர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் தான்ப்பா ஆதிகுரு. அதனால திருத்தணி க்ஷேத்திரத்துக்கு போ. சுப்பிரமணிய க்ஷேத்திரங்கள்ல சஹசிரார க்ஷேத்திரம் திருத்தணி. அந்த க்ஷேத்திரத்தை வள்ளி தேவசனையோட சாட்சாத் பரபிரம்மமானது சுப்பிரமணியனா அவதாரம் பண்ணி வந்திருக்கு. இந்த சுப்பிரமணியனுடையதான தையமாவாசி அன்னைக்கு அங்க விபூதி அபிஷேகம் நடக்கும். அந்த விபூதி அபிஷேகத்துல என்னுடைய ஸ்வரூபத்தை நீ பார்ப்ப அப்படின்னு சொன்னாராம் சிதம்பரநாத மகாயோகி. அது போலவே என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க, முத்துசுவாமி தீட்சிதர் திருத்தணிக்கு போகும்பொழுது திருத்தணி க்ஷேத்திரத்துல விபூதி அபிஷேகம் நடக்கும்பொழுது சுப்பிரமணியருக்கு அந்த க்ஷேத்திர சிதம்பரநாத மகாயோகீஸ்வரராகவே முருகன் காட்சி கொடுத்தான்னு சொல்லுவேன். சிதம்பரநாத யோகியாவே முத்துசுவாமி தீட்சிதருடைய குருநாதராகவே காட்சி கொடுத்தாரா அங்க சுப்பிரமணியர். அப்படி சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணிட்டோம், முருகனை தரிசனம் பண்ணிட்டோம், இவர் ஆச்சரியத்துல மெய் மறந்து கண்ணில ஜலத்தை அப்படியே வடிச்சுண்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டாக்க, அது வரைக்கும் அவர் சங்கீதங்கள்லாம் கீர்த்தனை எழுதவே இல்லை. தீட்சத்தை உபதேசம் எல்லாம் வாங்கிண்டாச்சு, மந்திர ஜபங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரே தவிர்த்து அவர் பரம்பரையா அவ பரம்பரை சங்கீத பரம்பரை சங்கீதத்துல சிறந்து விளங்கக்கூடியதான ஒரு பரம்பரை. அது வரைக்கும் அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு சாகித்யமும் அவர் எழுதவே இல்லை. ஆனா சங்கீதம் தெரியுமே தவிர்த்து சாகித்யங்கள் தனியா ஒன்னும் எழுதல. அப்போ என்ன ஆறுதுன்னு கேட்டாக்க, முருகரை தரிசனம் பண்ணிட்டு சுவாமிக்கு பிரதட்சணம் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒரு திண்ணையில கோவில் இருக்கப்பட்ட ஒரு அங்க பாத்தீங்க மலை மாறுதானே இருக்கும் திருத்தணி. அங்க மலை பிரதேசங்கள்ல ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கும் பொழுது வயசான கழவர் ஒருத்தர் வந்தார். இந்த கழவர் வந்து என்ன பண்றான்னு கேட்டாக்க, ரொம்ப தள்ளாடக்கூடியதான ஒரு நிலையில அந்த கழவர் இருக்கார். அந்த கழவர் நேரா வந்து என்னடா தாகமா இருக்கா அப்படின்னு கேட்டாரா. இவருக்கு வாஸ்தவமா ரொம்ப தாகம் தாங்கல்ல, தண்ணி எழுந்து குடிக்கிறதுக்கு கூட அலுப்பு. ஏன்னாக்க அந்த அளவுக்கு அசதியா இருக்கு, எழுந்து போய் தண்ணி எடுத்து குடிக்க முடியல, யாராலும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற நிலைமையில அவ்வளவு டயர்டா இருக்கார். அவ்வளவு தூரம் அவருடைய அசதியா இருக்கார். அப்போ சுப்பிரமணிய சுவாமி என்ன பண்ணான்னு கேட்டாக்க, வயசான ஒரு விருத்தனாக வயசான ஒரு கழவனா வந்து முருகன் கேட்டானா, முத்துசுவாமி அலுப்பா இருக்காடா அப்படின்னு கேட்டாராம், தாகமா இருக்காடான்னு கேட்டாராம். ஆமா யா வந்திருக்கிறது யாருன்னு இவருக்கு தெரியாது இல்லையோ. இவர் என்ன பண்ணார், ஆமா சுவாமி ரொம்ப தாகமா இருக்கு, எல்லாம் சரியா போயிடும் இந்தா அப்படின்னு ஒரு கல்கண்டை எடுத்து தீட்சிதருடைய நாக்குல அப்படியே போட்டாராம். அந்த கல்கண்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது ரெண்டு கண்ணையும் மூடினாக அந்த க்ஷணம் வரைக்கும் இருந்த அந்த அலுப்போ அந்த ஒரு அசதியோ துளி கூட இல்லாதபடிக்கு அப்படியே ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஆயிடுறது தீட்சிதருக்கு. அப்படியே ரொம்ப ரொம்பவும் ஒரு என்னன்னு சொல்ல முடியாத ஒரு நிலையானது, என்னன்னு சொல்ல முடியாத ஒரு ஸ்திதியானது அவருக்கு ஏற்படுறது. உடம்பு முழுக்க ஆனந்தம், ஆனந்தத்தினுடைய உச்சமா ஆனந்தத்துல மதக்கரா போல ஒரு ஸ்திதி, பிரம்மத்தை உணர்ந்த ஒரு நிலையானது அவருக்கு ஏற்படுறது. சட்டுன்னு கண்ணை திறந்து பார்த்தாக்க அந்த இடத்துல கழவர் இல்லை, சாட்சாத் சண்முக சுவாமி. ஆறு முகங்களோடையும் 12 கரங்களோடையும் ரெண்டு பக்கமும் வெள்ளியும் தேவசேனையும் இருக்க பிரத்யட்சமா சுப்பிரமணிய சுவாமியே தரிசனம் கொடுத்தார்னு சொல்லுவார். அந்த க்ஷணமே முருகனை பார்த்து ஸ்ரீநாதாதி குரு குஹோ ஜெயதி அப்படின்னு கீர்த்தனை. ஸ்ரீநாதாதி குரு குஹோ ஜெயதி ஜெயத்தின்னு முதல் கீர்த்தனை முருகனை பார்த்து. அதிலேயே அவர் சொல்லுவார், ஸ்ரீ வித்யா உபாசனை பண்ணக்கூடியதான ஒரு பரம்பரையை நான் சேர்ந்தவன், காதி வித்யா சம்பிரதாயத்தை சேர்ந்தவன் எல்லாம் தீட்சிதர் முருகர் மேல பண்ண கீர்த்தனை. அந்த முருகனையும் சாட்சாத் அம்பாளா தான் தீட்சிதர் பார்த்து அம்பாளாவே தான் பாடுறாருங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னாக்க குருவுக்கும் அம்பாளுக்கும் பேதம் கல்பனை பண்ணக்கூடாது.
குருவே தான் சாட்சாத் அம்பாள், அம்பாளே தான் குரு. அந்த சுப்பிரமணிய சுவாமியை திருத்தணி மலையில பிரகாசிக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியானவர் சாட்சாத் பரதேவதையினுடைய இன்னொரு ஸ்வரூபம் இதை வருத்து வேற ஒன்னும் கிடையாதுங்கிறதும், முருகன் சாட்சாத் அம்பாளுடைய ஸ்வரூபந்தான் அப்படிங்கிறதும் ரொம்ப விசேஷம். அப்படி விசேஷமாக தீட்சிதரானவர் சுப்பிரமணியர் மேல திருத்தணி முருகன் மேல விபக்தி கீர்த்தனைகள் விசேஷமா பண்ணார். குருகுக விபக்தி கீர்த்தனைகள் அப்படின்னு சொல்லுவார். அதுல இருந்துதான் அவர் தன்னுடைய எல்லா கீர்த்தனைகள்லையும் குருகுகா அப்படிங்கிற முத்திரைய பதிக்கிற விளக்கத்தை வச்சுட்டார். ஏன்னாக்க சாட்சாத் சுப்பிரமணியனே குருமூர்த்தமா வந்து அனுகிரகத்தை பண்ணி அவருக்கு சங்கீதத்தை பாடக்கூடியதான ஒரு வல்லமையை கொடுத்தான். ஸ்ரீவித்யா ஸ்வரூபமா இருக்கப்பட்ட ஒரு அனுகிரகத்தையும் கொடுத்தான். அதனாலத்தான் ஒவ்வொரு கீர்த்தனைகள்லையும் குருகுஹாங்கிற முத்திரையோடையே சேர்த்துதான் விசேஷமா தீட்சிதர் வந்து செய்யக்கூடியதான வழக்கம். அப்படி கமலாம்பா நவாபரண கீர்த்தனைகள்லையும் எல்லா கீர்த்தனைகள்லையும் குருகுஹாங்கிற பதத்தை சேர்த்துதான் பிரயோகம் பண்ணியிருக்க. இந்த கீர்த்தனையில குருகுஹ தத்ரை பதயா அப்படின்னு குருகுகனுடையதான பதமாக விளங்கக்கூடியவள் ரத்தம் சுக்லம் மிஸ்ரம்னு மூணு பதம் உண்டு. என்ன ரெண்டு பதம் தானே சுவாமிக்கு, என்னமோ மூணு பதம்னு இவர் விசேஷமா சொல்றாரே. சுவாமிக்கு ஏது மூணு பதம்? மூணு காலோட முருகன் எங்கேயானு உண்டா? மூணு காலோட இருக்கார்னு அர்த்தம் கிடையாது. திரைபதையான்னு சொன்னாக்க ரத்தம் சுக்லம் மிஸ்ரம்னு பதங்கள் மூணு. ஸ்ரீவித்யை பொறுத்த வரைக்கும் ரத்த சரணம் சுக்ல சரணம் மிஸ்ர சரணம்னு சொல்லுவான். மிஸ்ரம்னா மிக்சர்னு அர்த்தம். அதாவது ஷேப்பும் வெளுப்பும் கலந்ததுன்னு சொன்னாக்க ஒரு பிங்க் கலர் வரும். அந்த பிங்க் கலர்ல சரணம் உண்டு. அம்பாளுடைய சரணத்தை வர்ணனம் பண்ணும் பொழுது அம்பாளுக்கும் ரத்த சரணம் வந்து இடது பாதம் சக்கச்சவேல்னு இருக்கும் ஷேப்பா, வலது பாதம் விளவிளேன்னு வெளுப்பா இருக்கும். அது சுக்ல சரணம்னு பேர். ரெண்டு பாதத்தையும் அம்பாள் சேர்த்து வச்சுக்கும் பொழுது நடுப்பர் இருக்கப்பட்ட அந்த சரணமானது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த பாகமானது எப்படி இருக்கும்னு கேட்டா பிங்க் கலர்ல இருக்கும். ஏன்னா ஷேப்பும் வெளுப்பும் சேர்ந்து இருக்கும் இல்லையோ. அதனால திரைபதம்னு பேர். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதை மூணையும் குறிக்கிறது இந்த மூன்று பதங்கள். அம்பாளுக்கு அந்த மூன்று பதங்கள் இருக்கிறா போல அம்மா குருநாதருக்கும் மூன்று பதங்கள் இருக்கிறதா பாவனை பண்ணிக்கணும். சிரஸ்த குரு பாதுகா மந்திரத்தை ஜபிக்கணும் அப்படிங்கிறது விதி. அதனாலதான் தீட்சிதர் திரைபதையா திரைபதையா அப்படின்னா தத்வெங்கும் நிறைந்ததான எங்குமே வியாபிச்சு விளங்கக்கூடிய குருகுகளுடைய மூன்று பதங்களாக விளங்கக்கூடியவளே அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு தாத்பரியம். ஸ்ரீவித்யினுடைய பரம ரகசியம் இது. குரு பாதுகையை ஷோடசாந்தத்துல ஸ்மரணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது விதி. அப்படி ஜெகன்மாதாவான கமலாம்பா மகா திருபுர சுந்தரியே குருமூர்த்தமாகவும் பிரகாஷிக்கலாங்கிறது தான் விசேஷமாக தீட்சிதர் குருகுஹ தத்ரைபதயா ஸ்ரீ கமலாம்பிகாயாஹ கடாட்சிதோகம் அம்பஹா சச்சிதானந்த பரிபூர்ண பிரம்மாஸ்மி அப்படின்னு விசேஷமா சொல்றார். அனுபல்லவியினுடைய தாத்பரியத்தை நம்ம சிந்தனை பண்ணினோம். சரணத்தினுடைய தாத்பரியத்தை தொடர்ந்து நம்ம சிந்தனை பண்ணலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.